மாமா என்ன தாமரா சொல்லு மாமா உங்க தம்பி சாப்பாடு கொண்டே கொடுக்கணும் அவருக்கு மத்திய அந்த லோடு வருதா அதனால வேலை அதிகமா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விடறியா யார்கிட்டயாவதுன்னு சொன்னாரு ஆ கொடுத்து விட நான் கொடுத்து விடலான்னு கொடுத்துடலாம்னு கேக்குறேன் கொண்டு போய் அங்க போய் கடையில் கொடுத்துடறீங்களா மாமா தாமரா இதெல்லாம்மா கேட்டுட்டு இருப்ப இதை கூட நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேனா வீட்ல சும்மாதான் இருக்கேன் நான் கொண்டு போய் கொடுக்கறேன் தாமரா

கொண்டுட்டு போகுதுக பிள்ளையெல்லாம் கொண்டுட்டு போகுதுக வருதுக ஆளுவெல்லாம் வேலைக்கு என் மண் வேலைக்கு கூட பார்த்தா டிசைன் டிசைனா பேக்குதாப்பா சரி தாமரை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா எதுவும் மறக்கல இல்ல 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 எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க ஆ சரி அப்பாடா நல்லவேளை மாமா இருந்ததனால கொடுத்து விட்டாச்சு

சரி சரி விடு திட்ட போறாரு என்னையா சரி விடுடி இதுக்கெல்லாம திட்டு செய்வாரு அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாரி எப்ப வர இதை மட்டும் மறந்துரு அவருக்கு அது இறந்தாதான் இருந்தாதான் சோறே உள்ள இறங்குவதுக்க அதுக்குதான் யாவகப்படுத்தி நான் சொல்லிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் இன்னைக்கு அவர் ரொம்ப பிஸியா இருப்பாருக்கா லோடு வந்தாவே சாப்பாடு நேரம் கூட எனக்கு மீறிடும் அதுக்கப்புறம் தான் வேகமா அவகவுக்கு நல்லி ஓட்டுக்குவார் வாயில அதனால ஊர்காலம் தேட மாட்டாருன்னு நினைக்கிறேன் கொழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டோம்

ஒருத்தி கேட்கவே இல்லை கேக்காமலே நான் பட்டுக்கு கொடுத்து அமைச்சு விட்டுட்டேன் இதுல என்ன தாமரை இருக்கு சரிவா ஐயோ என்னப்பா சொல்ற நீ வந்தாதான் நான் அவ்வளவு அரிசியும் இறக்க முடியாதுக்கா நீ என்ன வரலன்னு சொல்ற கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் உதவி பண்ணுப்பா நான் ஒரு நாள் நான் என்னால தூக்கவே முடியாது கொஞ்சம் முதுகு வலி வேற என்ன அரிசி அரிசியெல்லாம் இறக்கவும் முடியாது கொஞ்சம் உதவி பண்ணுப்பா உதவி பண்ணப்பா நீ காசை வாங்கிக்க கையில சரி வேணா காசை வாங்கிட்டு வேணா வேலையை பாரு நான் அப்படின்னு ஒரு காசு நான் கொடுக்காம இருக்கேன் நீ உடனே பார்த்த உடனே உடனே தானே உங்ககிட்ட கையில கொடுத்துருக்கேன் ஓ வேலையும் எனக்கு புரியுது தம்பி கொஞ்சம் வந்து உதவி பண்ணேன் இல்லன்னே என்னால வர முடியலன்னே என்ன மன்னிச்சிருங்கண்ணே முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேனே இப்போ அங்க நான் வந்தேன்னா அந்த வேலையை முடிக்க முடியாதுன்னே தான் சொல்றேன் உங்களை பத்தி ஒன்றும் குறை சொல்லலை நீங்க அப்பப்போ காசு எல்லாம் கொடுத்துருவிய என்ன பண்றது என்னோட வேலை அப்படி இருக்குனே ஹம் சரி தம்பி சரி வை நே ஏன் அங்கே நினைக்கிறியா வாங்க உங்ககிட்ட கொடுத்து விட்டாலா ஆமா தங்கம் இந்தா ம் கொண்டானே என்ன வாங்க கடக்குல உட்காருங்க அங்கா என்ன போன்ல ஏதோ பேசிட்டு இருந்திய ஒண்ணு இல்லனே அரசியலோடு வந்திருக்கு அல்லாத இறக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் இல்ல ஒரு பத்து மூட்டையாவது இறக்கணும் அதுக்கு தான் எப்பவும் இறக்குற தம்பிக்கு போன் போட்டேன் பாப்பான்னு அந்த தம்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதை என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியல நானும் அரிசி தூக்கி தூக்க முடியாது கொஞ்சம் முதுக்கெல்லாம் வலி அதான் முழிச்சிட்டு நிக்கிறேன் இப்ப என்ன அரிசிலாம் தூக்கி உனக்கு உள்ள வைக்கணும் அவ்வளோ தானே ஒன்னு இல்ல இந்த நான் வச்சிடறப்பா தங்கம் தள்ளு நகரு நானே தூக்கி வச்சிடுறேன் ஏனே நீங்களா அப்படி நீங்களா உன்னை இறக்கவே நானே வந்து உள்ள உட்காருங்க தங்கம் இதுல என்ன இருக்கு நான் என்ன முட்டை தூக்காதவனா இதெல்லாம் எனக்கு சகசமாப்பா நீ நகரு நகரு என்னை வேண்டானே உட்காருங்கண்ணே உங்களை போய் நான் தூக்க சொல்லிக்கிட்டு என்ன இதெல்லாம் நான் என்ன பெரிய கலெக்டரா அடுத்த அள்ளுப்பா நீ பத்தேன் தங்க தள்ளு தள்ளு நீ ஆ ஆனே இருங்க நான் எங்கன்னா வைக்கணும்னு சொல்றேன் வா சீக்கிரம் ஐயோ பாவம் சொல்ல சொல்ல கேட்காம தூக்கிட்டு இருக்காரு இவரு அண்ணே ஆ என்ன தங்கோ அண்ணே போகுது நே அவ்வளோதே அவ்வளவுதானா இன்னும் எத்தனை மூட்டை சொல்லு அவ்வளோத்தையும் நான் இறக்கி வச்சிடுறேன் இல்ல நே அவ்வளோதான் இதுக்கு மேல வேண்டாம் இவ்வளோதான் நம்ம கிடைக்கி ஆ சரி நே ரொம்ப நன்றிண்ணே நான் யாரடா பிடிக்கிறது என்னடா பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் நல்ல வேளை கரெக்டாக எதுக்கு வந்து அல்ல எல்லாத்தையும் இறக்கி விட்டிய இதுக்கெல்லாமா நன்றி சொல்லிக்கிட்டு இருப்ப என்னே ஒரு நிமிஷம் இல்லுங்க தங்க எங்க போற ஆஹ் வாரேன்னு எங்கே போறான் தெரியல வரட்டும் என்னங்கண்ணே என்னது இது என்னதா பிடிங்க எனக்கு எதுக்கு என்னே அரிசி இவ்வளவு தூக்கி வச்சிருக்கியா தங்கம் இதுக்காகவா நான் அரிசி எல்லாத்தையும் தூக்கி வச்சேன் ஆ நீ தூக்கி வச்சேன் இல்லனே கோவப்படாது பாரு தங்கோ இந்த மாதிரி காசு குடுப்பான்னு நீ நினைச்சிருந்தா நான் இதெல்லாம் தூக்கி வச்சிருக்கவே மாட்டேன் அப்படி இல்லனே இவ்வளவு உதவி பண்ணீங்கல்ல அதுக்காக தான் தாரேன் இது மாதிரி ஒருத்தான் வேலைக்கு வந்திருந்தாலும் நான் தந்திருக்க தான் போறேன் இப்போ உங்களுக்கு என்னோட முடிஞ்ச உதவி உங்ககிட்டயும் பத்து பைசா காசு கிடையாதுன்னு தெரியும் புடிங்க இல்ல தங்கோ இதை நான் வாங்க மாட்டேன் நான் போறேன் நீ என்னோட தம்பி உன் கடைக்கு நான் தூக்கி போட்டதுல எனக்கு இது இது இதெல்லாம் தருவியா அனே எனக்காக புடிங்கண்ணே என் தாங்கண்ணே இல்ல தங்க எனக்கு வேண்டாம் அனே எனக்கு தம்பி இருக்காங்க ஆனா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதை இப்போ நீங்க வாங்கலன்னா தான் செய்வேன் பிளீஸ் எனக்காக வாங்குங்கண்ணே இல்லைன்னா நான் கோச்சுப்பேன் என்ன தங்கோ நான் இவ்வளோ சொல்றேன் திருப்பி திருப்பி காசு தர்ற வேண்டாம் எனக்கு வீடு இல்லனே எனக்காக நீங்க வாங்கி தான் ஆகணும் அன்னைக்கு நீங்க ஏதாவது வாங்குங்க அன்னைக்கு பாப்பாக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கண்ணே எனக்காக புடிங்கண்ணே சரி தங்கம் இவ்வளவு சொல்ற இதுக்கு மேல நான் வாங்காம இருக்க முடியுமா சரி கொண்டா சரி நான் கிளம்புங்க நான் கடையை பாத்துக்கிறேன் ம் சரி தங்கம் வேணா வேணாங்க தந்துட்டா சரிங்க நே போயிட்டு வாங்க அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுது தங்கம் என்ன வாங்குறது வரைக்கும் மல்லிகாவுக்கு நமக்கு எந்த ஒரு சேலையுமே நான் எடுத்து கொடுத்தது இல்ல சரி மல்லிகாவுக்கு ஒரு சேலையாவது எடுத்துட்டு போவோம் தீபாவளி வந்து தீபாவளிக்கு ஒன்னு கூட வாங்கி தரல உம் எவ்வளவு இருக்குதுல்ல ம் என்ன தங்கம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்கும் போல இப்போ பார்த்த வேலைக்கு ரெண்டாயிரமா அடு கடவுளே இப்படி தான் கூலி ஆளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குமோ ம் இப்படியெல்லாம் கொடுத்தா எங்கே போகிறது நாம் தான் கம்மியாக வாங்குறது போல் சரி சரி இதை கொண்டுட்டு சீக்கிரம் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் என்ன இது பட்டு சாரி செக்ஷன் உங்களுக்கு சிம்பிள் சாரி தானே வேணும் அந்த சைடு போங்க ஏம்மா எனக்கு பட்டு சேலை தான் வேணும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் பட்டு சேலையா ஏமா என்ன பார்த்தா பட்டு சேலை வாங்குற மாதிரி இல்லையா சேச்சே அப்படி இல்லை நீ பட்டுசால தீபாவளி முடிஞ்சு வாங்க வந்திருக்கீங்களா சரி 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 நீ என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு எனக்கு ஒரு மாடலுமே தெரியாதுமா என்ன கலருன்னு தெரியலம்மா நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை கூட எடுத்து கொடுத்தது ஆ ஒண்ணு கூட எடுத்து கொடுத்தது இல்லையா என்னன்னு சொல்றியா இப்போ உங்களுக்கு ஒரு வயசு எத்தனை இருக்கும் நாற்பதாவது இருக்கும் வயசு என்ன ஒண்ணு கூட எடுத்து கொடுக்க பெரிய பிள்ளைங்களா தானே பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க தான் இப்பதான் நான் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் இது வரைக்கும் சண்டை சண்டனே போயிருச்சுமா அதான் ஒன்று கூட எடுத்து கொடுத்தது இல்லை சரி எடுத்து கொடுக்கலாமேன்னு வந்தாச்சு சரி ஓகே விடனே இனிமே ஹாப்பியாக இருக்கணே என்ன கலர் அதை பிடிக்கும் தெரியுமா கலரு அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பிடிக்கும் ஆரஞ்சு கலர் மல்லிகாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒரு ஆரஞ்சு கலரில் எடுப்பா அண்ணே ஃபைனல் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ஓகே ஆ ஆரஞ்சு கலர் ஓகே தான் ஆரஞ்சு எடு பார்க்கலாம் ம் சரிங்கண்ணே ம் நல்லா இருக்கணுமா நல்ல பாடர் கிடர்லாம் வச்சு சூப்பரா இருக்கணும் நல்ல ஜாலையை எடுப்பாப்போம் நம்ம கடையில் உள்ள எல்லா சேலையும் நல்ல தானே இது தான் இருக்க ஆரம்பிச்சு அப்பா சூப்பரா இருக்கும் கலர்ல ம் இது நல்லா இருக்குதான் அத்தா நல்லா தான் இருக்கு மல்லிகாவுக்கு பிடிக்குமானு தெரியல பிடிச்சாலும் பிடிக்காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கொண்டு போய் குடுப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஏனே இதை மட்டும் அக்கா கிட்ட கொண்டு போய் மட்டும் கொடுங்க அட்டை ஹசமா இருக்கும் அக்காவுக்கு நீங்க வேணா பாருங்க கட்டி மட்டும் பார்க்க சொல்லுங்க அப்படித்தான் இருக்கும் இந்தாங்க இப்படிங்க நல்லா இருக்கும் ஆமா இது எம்பிட்டியா ரேட்டு நான் என்ன ரேட்டுனே ரேட் ஒரு தானே தொள்ளாயிரமா சரி இந்த சேலை வாங்கிக்கிறேன் மல்லிகா தாமர மல்லிகா தாமர ஆ வந்தேங்க சீக்கிரம் என்ன மாமா ஏங்க அக்காวะ சீக்கிரம் சீக்கிரம் வான்னு சொல்றியே என்னம்மா மமா சேலை எல்லாம் தாமரை உங்க அக்காவை கூப்பிடு என்னங்க இது சேலை எங்கயும் நிக்கறியே ஏது சேல இந்த சேலை மளிகா உனக்காக இந்த சேலை ஒரு கடைக்கு போயிட்டு எடுத்துட்டு வரேன் யாருக்கு எனக்கே எடுத்தலியே ஏங்கம்மா கிட்ட காசு காசு இல்ல காசு தான் இல்ல அது யார விஷயம் இந்த சேலை கட்டிட்டு ஒரு நிமிஷம் 와यें நல்லா இருக்கான்னு பாப்போம்

நீ பாரு அழுகாத புடி மல்லிகா உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடி இது கட்டிக்காமி பார்க்கலாம் சரி வாரேன் மாமா என்ன புதுசா அக்காவுக்கு சேலை எல்லாம் வந்திருக்கு இந்த குழந்தையான ஒருத்தி இருக்கேனே அவளுக்கு எதுவும் இல்லையா தாமரை ஒரு நாளைக்கு கண்டிப்பா எடுத்து தாரேன் சரியா நல்லா சம்பாதிக்கும் போது ம் ஏது உங்களுக்கு காசு பத்தி அது ஒண்ணும் இல்ல கடைக்கு போனோம்ல தங்கம் லோட் வந்ததே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு சரி நான் எல்லாத்தையும் எரக்கி வச்சேன் ஆனா காசு கொண்டு வந்து நெட்டir치 வேணா சொல்லி பாத்தே கேட்கவே இல்ல तामற நம்ம அவர் யாரையாவது பிடிச்சு இதனால என்ன இருக்கு தாமரை நம்ம கடையில் தானே வேலை பார்க்குறோம் காசு தான் கொண்டு வந்து கொடுத்துருச்சு வாங்கவே முடியாதுன்னு வெடிகால் வெட்டிட்டேன் ஆனால் கேட்கல பார்த்துக்க அப்புறம் இவ்வளோ வேலை பார்த்துட்டு சும்மாவை அனுப்புகிறவரு கொடுத்தது கரெக்டு தான் ஆனால் அங்கே வரணும் எங்கள் அக்காவை மல்லிகா

எவ்வளவு நாள் நீங்க வாங்கி குடுப்பீங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்திருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க வாங்கி கொடுத்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க வந்து சண்டை போடாமையும் கூட சேர்ந்தது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனா இப்படி ஒரு சேலையை வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல நீங்க ஒரு துணி இன்னொரு பூ வாங்கி கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தாங்க அழுகோ அழுகாது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழுகிறத பார்த்தா